பேரன்புக்கு நீங்கள் சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தில் பெண்கள் என்பவர்கள் முக்கியமானவர்களாக நம்ம கூட வசிக்கிறாங்க. அதை நம்ம தாய், நம்முடைய சகோதரிகள், நாம் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள். ஸோ இப்படி நம்ம குடும்பத்திலேருந்து பெண்களை தவிர்த்து நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டு பெண்களுக்கும் முக்கியமான அவேர்னஸை நம்ம கடத்தி வைக்க வேண்டிய தேவையான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பதாக ஆசினி அப்படிங்கிற ஒரு சிறுமி இங்கே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாலுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தற்போது பாண்டிச்சேரியில் அதே சம்பவம் ஆர்த்திக்கு நடந்திருக்கிறது. ஆர்த்தி என்ற குழந்தைக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, வெளி சமுதாயத்தில் நம்முடைய பெண் பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, பல இடங்களுக்கு போகும்போது அவங்க வீடு திரும்பி வர வரைக்கும் நமக்கான பதட்டமும் பயமும் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இந்த சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நிலவுது இல்லையா. அப்போ அரசு இதற்கான எந்த ஒரு முன் எச்சரிக்கையுமே எடுப்பது இல்லையா, நடவடிக்கை எடுப்பது இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் அரசாங்கம் பல விதத்தில் பல விழிப்புணர்வுகளை அவ்வப்போது வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்றைக்கு நம்ம குழந்தைகள் மத்தியிலையும் நம்ம பெண்கள் மத்தியிலையும் இல்லைன்னு சொல்லலை, அது குறைவாக இருக்கு. ஆக அதை நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம மகளிர்களுக்கும் அந்த விஷயத்தை நம்ம கடத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆகவே முதலாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, படிப்பு தொடர்பான பிரச்சனையோ இல்லை பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது அப்படின்னாவோ, உடனடியாக 1447 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு அவங்க புகார் அளிக்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துடணும். 1447 அப்படிங்கிற இந்த எண்ணை 2018 நம்முடைய தமிழ்நாடு கல்வித்துறை மூலம் வந்து இது வெளியிடப்பட்டது, பள்ளி கல்வித்துறை மூலம் வெளியிடப்பட்டது. இதில் குழந்தைகள் பாட சம்பந்தமாகவும் கேட்டுக்கலாம், பள்ளிகளில் இருக்கக்கூடிய குறைகள் தொடர்பாகவும் வந்து புகார் அளித்துக் கொள்ள முடியும். எது தொடர்பாக, பள்ளிகள் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் தாராளமாக உங்களுடைய குழந்தைகள் இதை அழைத்து பயன்பெற்றுக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது 1098 அப்படிங்கிற இந்த எண். இந்த எண் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு நடக்குதோ அப்படி இல்லை அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் வெளியில் பாலியல் தொந்தரவு நடந்தாலும் சரி உடனடியாக அழைச்சி சொல்லலாம். அதை தாண்டி சிறுவர்களை தொழில் செய்ய கட்டாயப்படுத்துவது, சிறுவர்கள் வந்து வெளியில் பிச்சு எடுப்பது, பள்ளிக்கூடம் போகாமல் வெளியில் வந்து வேற மாதிரி விஷயங்களை சுற்றி திருப்பது, இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்குது அப்படின்னா, உடனடியாக இந்த எண்ணை தொடர்பு கொண்டு 1098 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நம்ம புகார் அளிக்கும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். இதை வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மகளிருக்கான ஒரு முக்கியமான எண். என்னென்னா, 181 அப்படிங்கிற இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வந்து என்ன அறிவுப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு திளைக்கப்படுகிற எந்த ஒரு அநீதி தொடர்பான சம்பவமாக இருந்தாலும் உடனடியாக இந்த எண்ணை 181 இந்த எண்ணை வந்து அழைத்து புகார் கொடுத்தா உடனடியாக வந்து நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சம்பவமாக இருக்குது. ஆகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கைபேசி எண்ண, உங்கள் மகளிர் யூஸ் பண்ணக்கூடிய கைபேசியில் இந்த மூன்று எண்களையும் நீங்கள் அவங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, தாராளமாக நான் வந்து குற்றமே இங்கே நடக்காதுன்னு சொல்ல வரல, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லார் மத்தியிலும் இந்த அவார்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக 100% இங்கே குற்ற சம்பவத்தை நம்மளால் தடுத்து விட முடியும். ஆகவே உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த அவார்னஸை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை பெண்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தோழமைகளுக்கு இந்த வீடியோவை கடத்துங்க. எல்லோரும் இங்கு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் அப்படின்னா, இது போன்ற விழிப்புணர்வுகளை நாம் கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.